ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஒரு டெய்லர். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நார்மல் சின்ன மிஷினில் நம்ம சிங்கிள் ஃபூட்டை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, இது ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறம் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படின் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ரெண்டு சிங்கிள் ஃபூட் வந்து எடுத்திருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஸ்டிச் பண்ணுற மாதிரியும் ரைட் ஹேண்ட் சைட் ஸ்டிச் பண்ணுற மாதிரியும் இருக்குது. ரெண்டுமே வாங்கி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எந்த மாதிரி தைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபூட்டை வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஹோல்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒன்றும் ரைட் ஹேண்ட் சைடு ஒன்றும் இருக்கும். இப்போ உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ரைட் ஹேண்ட் சைடு இருக்க ஹோல்ஸ் பக்கம் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஏன்னா எந்த சைடு ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சு கரெக்டாக பார்த்தா தான் உங்களுக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும் போது ஈஸியாகவும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஸ்டோன் இருக்குது. அதுக்காக பார்த்தீங்கன்னா, நான் ரைட் ஹேண்ட் சைடு ஹோல்ஸ் இருக்க மாதிரி நான் வந்து ஃபூட்டை வந்து எடுத்திருக்கேன். இந்த ஃபூட்டோட ஹோல்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா லேஸ் மேலே வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக போகும். இப்போ இதுவே நீங்கள் ஆப்போசிட் பக்கம் வந்து ஸ்டோன் இருந்ததுன்னா இந்த ஃபூட்டை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபூட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஹோல்ஸ் இருக்கும். இதுதான் நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபூட்டுன்னு சொல்கிறோம். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சாலே போதும், நம்ம வந்து எந்த ஃபூட்டை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக சின்ன மிஷினில் நார்மல் ஃபூட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சிங்கிள் ஃபூட்டை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு நெட் டைப்பில். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக நீங்கள் இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணாலே போதும், ஃபுல்லாக கழட்டணும்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஃபுட் வந்து ரிமூவ் ஆகிடும். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சிங்கிள் ஃபுட்டை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். சிங்கிள் ஃபுட் வாங்கும் போது நீங்கள் எந்த மிஷினுக்கும் சொல்லி வாங்குங்க. பெரிய மிஷினுக்கும் சிங்கிள் ஃபுட்டுக்கும் சின்ன மிஷினுக்கும் இருக்கும். அதனால் நீங்கள் எந்த மிஷின் யூஸ் பண்ணுறீங்களோ, சின்ன மிஷினாக பெரிய மிஷினான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கேட்டு வாங்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறம் டைட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஊசி வந்து உடையுதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஊசி உடையிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதனால் தைக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணிவிட்டு தைக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி மணி வச்ச லேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லேஸில் வந்து நம்ம சிங்கிள் ஃபுட் போட்டால் தான் ஸ்டிச் பண்ண முடியும். நார்மல் ஃபுட்டில் ஸ்டிச் பண்ணும்போது மணிலாம் உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது, நிறைய டேமேஜ் ஆகும், நம்மளால் ஸ்டிச் பண்ணவும் முடியாது. அதுக்காக தான் இந்த சிங்கிள் ஃபுட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சைடு மணி இருக்கிறதுனால இன்னொரு சைடு கிளாத் இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நார்மலாக நம்ம கிளாத் எப்படி ஸ்டிச் பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணும், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இந்த பீட்ஸ் ஒர்க் லேஸ் மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு சைடு வந்து டிசைன் வர மாதிரி எதுவாக இருந்தாலும் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஆரி ஒர்க் பிளவுஸும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபூட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். அதே மாதிரி ஜிப்பெலாம் கூட பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் ஃபூட்டை யூஸ் பண்ணி தான் ஸ்டிச் பண்ண முடியும். அதனால் கரெக்டாக இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு தெரிஞ்சாலே போதும், நீங்கள் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், மணி வந்து கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகாமல் நம்மளுக்கு கரெக்டாக வந்து ஸ்டிச்சஸ் வருது. டேர்னிங் கேட்ட மாதிரி கரெக்டாக வந்து கிளாத்தை டேர்ன் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு லேஸ் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முன்னாடியே கட் பண்ணிவிடுங்க. ஏன்னா லேஸ் வந்து பிசுது தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு 2-3 மணியை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த லேஸை வந்து மடித்து விட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் லேஸோட ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம ஸ்டோன் வச்ச லேஸ் வந்து எவ்வளோ அழகாக ஸ்டிச் பண்ணிட்டோன்னு. நீங்கள் நார்மல் ஃபுட்டை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே கஷ்டம், நம்ம ஸ்டிச் பண்ணவும் முடியாது. ஏன்னா பெரிய பெரிய மணியாக இருக்கிறதுனால
மணி வந்து உடையறதுக்கு சான்சஸ் இருக்குது, நீடலும் பார்த்தீங்கன்னா உடஞ்சிரும். இதுதான் நார்மல், நம்ம நார்மல் ஃபுட்டுக்கும் சிங்கிள் ஃபுட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. இப்போ நார்மல் ஃபுட் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறது கஷ்டம். இதுவே சிங்கிள் ஃபுட்டை நீங்கள் யூஸ் பண்ணும் போது, நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்டோன் இருந்தாலும் சரி, ரைட் ஹேண்ட் சைடு வந்து பீட்ஸ் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணி அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வீடியோவில் சிங்கிள் ஃபுட்டை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம சின்ன மிஷினில் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.